அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பெண் உரிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பாணி ராணியில் நடித்த சபிதாவோட வீடியோ பற்றி உங்களை எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே தப்பு தப்பாக என்னென்னமே நியூஸ் போட்டாங்க, ஆனால் உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேர்த்தையும் கேட்கவே இல்லை. இந்த டிவி சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணும். கவன் படத்தில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு வீடியோ கிடச்சிச்சு, அந்த வீடியோவை வச்சு நாலு நாள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விவாத மொழியில் போட்டு எப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, உண்மையாக அவங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ரெண்டு நாள் அந்த அவங்க அங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான ப்ரூஃப் ஏற்றது. செலிப்ரிட்டி நடுவரில் சண்டை கட்டக்கூடாது, நடுவரில் வந்துடக்கூடாது, அவங்ககிட்ட பேசிடக்கூடாது. உடனே டிஆர்பிக்காக இவங்க வச்சு என்ன வேணால் செய்யலாம். நானும் கிட்ட தமிழ் ஊடகம், இந்த ஊடகம் கவன்படுத்துறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. பேசி அந்த பொண்ணை கொன்றது. கொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விஷயம் உண்மை, அதனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாலு நாள் டிஆர் என்ன பொழப்போது. அவங்க ரெண்டு நாள் கழிச்சு லைவாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்களே போய் பாருங்கள். அவங்க எவ்வளோ தெளிவாக அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த படத்தோட டைரக்டர் ஒரு தடவை இவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு, ஒரு 20,000 வாங்கியிருக்காரு. இவங்க ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க, வீட்டில் நானும் என் பையனும் இருக்கோம், என் ஒய்ஃப் வெளியே போயிட்டாங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அங்கே போனதுக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏற்பட்ட சண்டை தான் இது. இப்படியே நல்ல நியூஸ் சேனல் ஸ்பெஷலாக என்னென்ன தெரியாது சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு செலிபிரிட்டி அப்படின்னாலே அந்த மாதிரி அவங்க யாருக்கு முடியாது என்ன போனாங்க அப்படின்னா, அவங்க வச்சு ஒரு வேலை செய்ய முடியாது, விவாதங்கள் அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின் நடுவோடு சமைக்கிற எப்படி தெளிவாக சொல்லுங்க நீங்களே புரிஞ்சுக்கணும்.